Tamil Chunangal and Verkum, Chennai Vastu Jagannathan in Nanjan the Manakangal. Mandi Lalaman Mala Lavagalum, in Lalakaki Adamurvichi Nere Dangal the guy's ceiling with Sitala Tavargal Sivatal. Pan the Tavargal, Yepria the Serit Sivat. But ceiling with Sitala false ceiling in my paper to work. At the other Kagan Katangina, structural building in La Patangina, Edela Bimber, wherever Perilla Bimberum. Hall என்று சொல்லக்கூடிய பெரிய மெயின் ஹால்ல பீம் வரும் அமரக்கூடிய சாப்பிடக்கூடிய இடங்கள்ல பீம் வரும் இந்த மாதிரி வரப்புல உத்திரங்கள்னு சொல்லுவோம் பழைய வார்த்தையில வந்து உத்திரங்கள்னு சொல்லுவோம் அந்த உத்திரத்துக்கு கீழ அமரலாமா படுக்கலாமா என்கிற ஒரு கேள்வி நிறைய மக்களுக்கு உண்டு இப்போ இந்த இடத்துல அந்த பீம் எங்கெங்க வருகிறதோ அந்த இடங்கள்ல அது வடகிழக்கு சந்த கிழக்கு வடக்கு பகுதியாக இருந்தால் நீங்க வந்து ஃபால்ஸ் செல்லிங் அமைத்து கொள்ளலாம் இப்படி ஃபால்ஸ் செல்லிங் அமைக்கிற பட்சத்துல அந்த பீம் தெரியாத அமைப்பில் ஏற்படுத்திக் கொள்ளலாம் ஆனால் எக்காரணம் கொண்டும் அந்த உத்திரங்கள் பீம் என்கிற விஷயங்களை படுக்கையறை இருக்கக்கூடிய பகுதிகளில் நம்ம வந்து ஏற்படுத்தக்கூடாது அது ஒரு சில சலனங்களை கொடுக்கும் என்பது திண்ணம் அந்த காலத்தில் சொல்லுவாங்க விட்டம் என்கிற விட்டத்துக்கு கீழே உட்காரக்கூடாது விட்டத்திற்கு கீழே படுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் வந்து எதற்காக சொன்னாங்கன்னா அந்த விட்டம் என்பது ஒரு எப்பொழுதுமே ஒரு வந்து எதிர்மறை செயலை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக ஒரு பாரமாக நம்ம தலைக்கு மேலே நீங்கள் வந்து ஒரு நேர் மல்லாக்கப்படுத்திருக்கும் பொழுது அந்த விட்டத்தை பார்க்கும் பொழுது விட்டம் எப்பொழுது நமக்கு மேலே இருக்கிற மாதிரி அருகில் இருக்கிற மாதிரி ஒரு எண்ணங்களை வந்து நீங்கள் அந்த மாதிரி வீடுகளில் போய் படுத்து பார்க்கும்போது தெரியும் அப்போது அதனால் அது வந்து எண்ணம் சார்ந்த ஒரு அடிப்படையில் அது வேண்டாம் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்து சென்றிருக்கிறார்கள் இப்போ அந்த விதி வந்து இப்பொழுதும் பொருந்தும் ஒரு ஒரு எந்த சலனம் இல்லாமல் ஒரு நேர்கோட்டில் இருக்கக்கூடிய ஒரு ரூஃபிங்க்கும் ஒரு பீம் வரக்கூடிய ஒரு இடத்துல நாம் படுக்கிறதுக்கும் கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய இடங்களில் நீங்கள் நிச்சயமாக நீங்கள் ஃபால்ஸ் சீலிங் அமைப்பு ஏற்படுத்தி கொள்ளலாம் அதே ஃபால்ஸ் சீலிங் அமைப்பை தென்மேற்கு பகுதிகளில் அமைப்பதை தவறு வாஸ்து ரீதியாக தவறு தென்மேற்கு தெற்கு தென்மேற்கு தென்மேற்கு மேற்கு பகுதிகளில் அந்த ஃபால்ஸ் சீலிங் அமைப்பை ஏற்படுத்துவது தவறு இப்போ இது மாதிரி விஷயங்களை செய்யும் பொழுது நிச்சயமாக ஒரு வாஸ்து நிபுணர் ஆலோசனை வைத்துக்கொண்டு செய்தால் நலமாக இருக்கும் மீண்டும் வேறொரு நல்ல வாஸ்து சார்ந்த கருத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்